இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வணக்கம், இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு ஆர்கானிக்ஸ். எங்களிடம் மீன் அமிலம், ஈயம், அக்னி அஸ்திரம், தேமூர் கரைசல் போன்ற அனைத்து விதமான இயற்கை இடுபொருட்கள் மிக தரமாகவும் நல்ல விலையிலும் கிடைக்கும். பிரபாகர் சார், நான் ஜாய் பிரேட் சன் சோலர்ல இருந்து வரேன். நம்ம வந்து சோலார் பிஎல்டிசி பம்ப், அப்புறம் சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம், ஆன் கிரிட் சிஸ்டம்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சோலார் பிஎல்டிசி பம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 10,000 பட்ஜெட்லேருந்தே பண்ணலாம். அப்புறம் இல்லை எனக்கு சோலாரில் லைட்டு மட்டும் எரியணும்னு சொன்னீங்கன்னா ஒரு 7,000 பட்ஜெட்லேருந்து பண்ணலாம். அங்கே விவசாயத்துக்கு தேவையான பம்பு எல்லாமே ஒரு 15,000 பட்ஜெட்டு, ஒரு 25,000 அதுமாதிரி பண்ணலாம். வாய்க்கா பம்ப் செட் இருந்தால் ஒரு 3-5 டெலிவரி கொடுக்கலாம். அவருக்கு 10,000 லிட்டரு, ஒரு 65,000 லிட்டர்லாம் அவருக்கு எடுக்கணும் அப்படின்னா லோ பட்ஜெட்டில் நம்ம பண்ணி தரலாம். பிஎல்டிசி டெக்னாலஜி மூலம் நம்மளுக்கு இருக்குது சார். அது 1 HP நம்ம 30 HP வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃப் கிரிட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1 KV அப் டு 20 KV வரையும் பண்ணி கொடுக்குறோம். வீடு, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அப்புறம் பெட்ரோல் பங்க் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோலாரில் பம்பு இல்லாமல் வேறு என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம சோலாரில் ஆஃப் கிரிட் சிஸ்டம் பண்ணுறோம் சார். ஆஃப் கிரிட் சிஸ்டம், ஆன் கிரிட் சிஸ்டம் பண்ணுறோம். சோலார் வாட்டர் ஹீட்டர்ஸ் பண்ணுறோம். ஆஃப் கிரிட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் சின்ன லெவலுக்கு பெரிய லெவலில் பண்ணி கொடுக்குறோம். பேசிக்காக வராங்கல்ல லைட்டு மட்டும் எரிஞ்சால் போதுன்னு கேட்குறவங்களுக்கு ஒரு 7,000 பட்ஜெட்லேருந்தே பண்ணி கொடுக்குறோம். 7,000 ஸ்டார்ட் ஆகி அப் டு 7 lakh வரைக்கும் ஒரு எவ்வளோ வாட்ஸ் சோலர் இருக்கும்? நம்மளோட 120 KV வரையுமே பண்ணி கொடுக்கும். ஆஃப் கிரிட் சிஸ்டமில் 120 KV வரையும் பண்ணி கொடுக்கும். 1K அதாவது 675 VA ஸ்டார்ட் பண்ணி 120 KV வரையுமே பண்ணியிருக்கும். அது ஒரு இண்டஸ்ட்ரியாக ரன் பண்ணலாம் அந்த பேட்டரி சிஸ்டம். அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு முறை நம்ம சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நேரம் வரல? அது நம்மளோட சார்ஜ் கெப்பாசிட்டி இருக்கும். அது நம்ம போகிற பேட்டரி பேக்கப் பொறுத்தது சார். நீங்கள் பேட்டரி சிஸ்டம் சின்னதாக பண்ணிங்கன்னா கம்மியாக தான் பேக்கப் வரும். உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அதுக்கு மாதிரி பேட்டரி பேக்கப் அதிகப்படுத்தும். அதுக்குமாதிரி பேனலையும் இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ லைட் மட்டும்லாம் வேறு ஏதாவது இருக்குது சார்? சோலார் லைட்ஸு, சோலார் ஃபேன் யூஸ் பண்ணலாம். ஒரு பெட்ரோல் பங்க் ஃபுல்லாக ரன் பண்ணலாம். நம்ம ஸ்கூல், காலேஜஸு, ஒரு கமர்ஷியல் பில்டிங்கு, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு கம்பெனியை நீங்கள் ரன் பண்ணலாம். அதாவது பவர் இல்லாத இடத்துல எதோ ஒன்று ரன் பண்ணலாம். பேட்டரி பேக்கப் ரன் பண்ணிக்கிறோம். உங்களுடைய சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க சார்? சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளும் வந்து இண்டிவிஜுவலாக சர்வீஸ் கொடுக்கும் சார். பட் கம்பெனியோட வாரண்டி இருக்கும். ஸோ கம்பெனி சர்வீஸ் உங்களுக்கு 1 or 2 days உங்களுக்கு சர்வீஸ் கிளியர் ஆகிடும். கம்பெனி சர்வீஸ் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நல்லா போயிட்டு இருக்கும். ஸோ எந்தெந்த ஏரியாக்களும் உங்களுடைய சர்வீஸை கொடுக்க முடியுமா? நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிவிட்டுருக்கோம் சார். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கிற பிராண்டட் பார்த்தீங்கன்னா யூடிஎல் சலர் பிராண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பிஎல்டிசி போகும் பற்றி நம்ம ஓனாக ஓயின் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு சர்வீஸும் பார்த்தீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது சார். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக யூடிஎல் சோலார் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கும் சர்வீஸ். ஸோ சர்வீஸ் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது சார். இப்போ நம்ம சோலார் பம்ப் அமைக்கணும்னா ஏதாவது இஎம்ஐ வசதி ஏதாவது? ஆ இருக்குது சார், இஎம்ஐ இருக்குது. பேசி 3500 நாங்கள் இஎம்ஐ கொடுப்போம். 3500 8 lakh வரையும் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் நம்ம இஎம்ஐ கொடுக்குறாங்க. ஸோ லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது. மற்றபடி ப்ரைவேட்டாக அந்த ஆன்லைன் நம்ம லோன் எடுத்து கொடுக்குறோம். 3500 2 lakh வரையும் பண்ணி கொடுக்குறோம். HDFC பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 lakh வரைக்கும் அப்படி நம்ம லோன் எடுத்துக்கிறோம். விவசாயத்துலலாம் வந்து நம்ம சோலார் பம்ப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம்? விவசாயத்தில் நம்ம 2-3 டைப்ஸ் இருக்குது சார். நார்மலாக வீட்டில் விவசாயத்தை யூஸ் பண்ணுறாங்க மோட்டர். 5 HP, 7.5 HP யூஸ் பண்ணுவாங்க. அந்த மோட்டர் நம்ம பேனல் போட்டு யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு 5 HP 16 பேனல் போடுற மாதிரி இருக்கும். அதே 5 HP அவுட் புட்டு நீங்கள் பிஎல்டிசி டெக்னாலஜி அப்படின்னா ஒரு 10 பேனல் போட்டால் போதும். சொல்ல பேனல் காஸ்ட்டும் குறையும், இடமும் சேவ் ஆகும். பட் லோ சன்லைட் போயிருக்கு, லோ சன்லைட்டே மோட்டர் எடுக்கும். இதுதான் பிஎல்டிசி டெக்னாலஜி. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மோட்டர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா சன்லைட் வேணும், அது டிரைவ் போடணும். பட் பேனல்ஸ் அதிகப்படுத்தணும். ஆனால் பிஎல்டிசி டெக்னாலஜி அப்படி தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா வெறும் 335 வாட்டில் 2 inch டெலிவரி கிடைக்கும். 30 அடி தண்ணி தூக்கும். பர் அவருக்கு 10,000 லிட்டர். இது பேசிக் இது. 2 inch அவுட் புட் கிடைக்கும். இன்னும் நமக்கு வந்து 60,000 லிட்டர், 45,000 லிட்டர் அவுட் புட் கிடைக்கும். 3-4 inch டெலிவரி வரும். இந்த கிணறு வாய்க்காலாம் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் அந்த பெஸ்ட்டு பிஎல்டிசி. சாதாரண ஓப்பன் வெல் பம்பு நீங்கள் போட்டுட்டு ஒன்று 2 பேனல் கனெக்ட் பண்ணாலே போதும். அவருக்கு 30,000 லிட்டர் தண்ணி சரசான ஒதுக்கிட்டு வந்து. சோலார் சிஸ்டம் வேணும்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்? நம்பர் காண்டாக்ட் நம்பர் சார். காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். 9 7 8 7 7 2 4 5 6 7. என்னோடய ஷாப் வந்து சுரேந்திர மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட். கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுவோம். கடந்த இன்டர்வியூ கூட சார், சுரேந்திர மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கும். ஜேபி சன் சோலார் இருக்கும். ப்ளஸ் நம்ம ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ட்ரீட் லைட் சோலார் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம ஓயின் தான் சார், நம்ம ஓனாக பண்ணுறோம்.